வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் வலிமையான காட்டெருமை மேலேயே ரொம்ப தில்லாக ஏறுற ஒரு குட்டி பையனை தான் பார்க்குறோம். ஆச்சரியம், இந்த காட்டெருமை எவ்வளோ அமைதியாக நிற்கிது பாருங்க. ரொம்ப மூர்க்கத்தனமான கோபக்கார மாடு இது. எப்போ கோபப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இது ஒரு குட்டி பையன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தலையை குனிஞ்சு அந்த பையன் மேலே ஏறி வர்றதுக்கு இடம் கொடுக்குது பாருங்க. இங்கே இந்த வீடியோவில் மனுஷங்க மாதிரி ஜம்முன்னு நடந்து போகிற ஒரு கரடியை தான் பார்க்குறோம். தூரத்தில் வீடியோ எடுத்துகிட்டே இருந்த ஒரு வீடியோகிராஃபர் இந்த காட்சியை பார்த்ததும் மிரண்டே போயிட்டாரு. ஏதோ மனுஷங்க தான் கரடி வேஷம் போட்டுட்டு நடந்து போறதா அவர் நினைச்சிட்டு பக்கத்துல வந்து பாக்கும்போது தான் தெரிஞ்சது அது நிஜமான கரடி. மனுஷங்க ரெண்டு கால நடந்து போறத பார்த்து பார்த்து இதுவும் ரெண்டு கால நடக்க பழகி இருக்கு பாருங்க. ஆனால் இதை பக்கத்தில் நின்று பார்த்தா நமக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி தான் இருக்கும். இங்கே இந்த வீடியோவில் விலங்குகளோட ஆச்சரியமான குணத்தை தான் பார்க்குறோம். இங்கே ஒரு சிறுத்தையை பார்க்குறோம். ரெண்டு மான்கள் நின்று தண்ணி குடிக்குது. இந்த சிறுத்தையும் தண்ணி குடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கு. அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த ரெண்டு மான்கள் நிற்கிது. இவ்வளோ பக்கத்தில் இறையை பார்த்ததுக்கப்புறமும் இந்த சிறுத்தை அதை கண்டுக்கவே இல்லை பாருங்க. ஏன்னா சிறுத்தைக்கு பசி இல்லை. விலங்குகள் சும்மா நேர போக்குக்காக வேட்டையாடுறது கிடையாது. பசிச்சா மட்டும்தான் கிடைக்கிற இறையை வேட்டையாடி சாப்பிடுமா. அதனால தான் இவ்வளோ பக்கத்தில் ஒரு இறை கிடைச்சதுக்கு அப்புறம் கூட சத்தம் இல்லாமல் இருக்குது பாருங்க. சும்மா உருமி பயமுறுத்த கூட இல்லை. அடுத்ததான் இங்கே கண்ணு சொக்கி தூக்கத்துக்கு ரெடியாக இருக்கிற ஒரு குட்டி குரங்க தான் பார்க்குறோம். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். நல்லா தூக்கம் வரும்போது தூங்க முடியாமல் கஷ்டப்படுறது. இந்த குட்டி குரங்கு நல்லா ஸ்டெடியாக உட்கார்றதுக்கான ஒரு இடத்தை இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த இடத்துல உட்காந்து தூங்குனா கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம். சின்ன குச்சியில் உட்காந்துட்டு தடுமாறுது பாருங்க. தூக்க கலக்கத்தில் தூங்க முடியாமல் இது அவஸ்தப்படுறத பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பு தாங்க முடியல. நல்ல பெரிய கம்பில் போய் உட்கார்ந்தா தான் என்னவா. அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப பாசக்கார ஒரு வாத்தை தான் பார்க்குறோம். எல்லா வாத்துக்களும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த வாத்தை மட்டும் தான் சாப்பிட்றத விட்டுட்டு தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குது பாருங்கள். இந்த மீன்களும் வாத்தை நம்பி கூட்டமாக வந்து நிற்கிது. ஒவ்வொரு இறையாக எடுத்து இந்த மீன்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நிஜமாகவே ரொம்ப இறக்க குணம் கொண்ட வாத்து தான் இல்லை. மீன்களுக்கும் பசிக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கு பாருங்கள். ஆனால் இந்த பக்கம் ரொம்ப தில்லாலங்கடியாக இருக்கிற ஒரு டால்ஃபினை தான் பார்க்குறோம். இந்த டால்ஃபின் தண்ணியிலிருந்து சின்ன சின்ன மீன்களை எடுத்து கொண்டு போய் கரையில் போடுது. அந்த மீன்களை சாப்பிட்றதுக்காக அந்த பறவைகள் பக்கத்தில் வரும்போது பறவையையும் சேர்த்து கவ்வி கொண்டு போயிடுது. சும்மா மீனை போடுற மாதிரி போட்டு எப்படி பறவையே தூக்கிடுது பாருங்க. டால்ஃபின் புத்திசாலி மட்டும் இல்லை, நல்ல தந்திரசாலியும் தான். மீனுக்கு ஆசைப்பட்டு பக்கத்தில் போனால் அம்போன்னு டால்ஃபின் வாய்க்குள்ளே போக வேண்டியது தான். அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் எலி ஒன்று செத்து கிடக்கிறத பார்த்த இந்த கோழிகள் அதை சுற்றி வரதை தான் பார்க்குறோம். எதுக்கு இப்படி வித்தியாசமாக சுற்றி சுற்றி வட்டம் போட்டு வருதுன்னு தான் தெரியல. இது இந்த கோழிகளுக்கு இருக்கிற விசித்திரமான பழக்கம். சுத்த ஆரம்பிச்சதுன்னா எதுக்கு சுத்துறோன்னே தெரியாம சில நேரம் மணிக்கணக்கில் சுத்துமா. அடுத்ததான் இந்த வீடியோல பூச்சி உண்ணும் தாவரத்தை தான் பார்க்குறோம். இது தன்னுடைய இலையை இப்படிதான் விரிச்சு வச்சிருக்கோம். உள்ள பூச்சி போனதும் உடனே மூடி அப்படியே அதை சாகடிச்சிடும். இதனால இது கொலகார தாவரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது உள்ள நுழைஞ்சு போற ஒரு அட்டைப்பூச்சி எப்படி தப்பிச்சு வெளியே வருது பாருங்க. இந்த இலைக்குள்ள மாட்டிக்கிட்ட வெளியே வரவே முடியாது. ஆனா இந்த அட்டைப்பூச்சி அழகா டிமிக்கு கொடுத்துட்டு வெளியே வந்து சேர்ந்துருக்கு. வேற பூச்சிகள் மாட்டிச்சுன்னா மொத்த சத்தையும் உறிஞ்சிட்டு தான் விடுமா. அடுத்தது இந்த வீடியோல குட்டி சிங்கத்தோட பெரிய நகத்தை தான் பாக்குறோம். பாக்குறதுக்கு நகம் இருக்கிற மாதிரியே தெரியல, அதோட காலுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஆனா உள்ள இருக்கிற நகத்தை எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. சும்மா கீரனாலே சதை கிழிஞ்சு தொங்கிரும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல கிளாஸ்ல இருக்கிற தண்ணியை குடிச்சு தாகம் தீர்த்துக்கிற பாம்புகளை தான் பாக்குறோம். பாம்புக்கு தண்ணி தாகம் எடுக்கும். இது அமைதியா குடிக்கிறது பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த அளவுக்கு தண்ணியை பக்கத்துல கொண்டு போறது சாதாரண ஆட்கள் பண்றது எப்பவும் ஆபத்து தான். பாம்புகளோட சேர்ந்து பழகி பயிற்சி பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். அடுத்ததான் இந்த வீடியோல ரொம்ப லாவகமா மரம் ஏறி போற ஒரு எறும்பு தின்னியை தான் பாக்குறோம். எறும்பு தின்னியை தரையில தான் பார்த்துருப்போம். ஆனால் மரத்தில் ஏறுறது பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குல்ல. எங்கே இந்த வீடியோவில் ஒரு பாம்போட உடம்பு சுற்றி பாசி பிடிச்சிருக்கிறத தான் பார்க்குறோம். தண்ணி பக்கத்தில் இருந்திருக்கும் போல பாசி எந்த அளவுக்கு பரவியிருக்கு பாருங்க. இது பாம்பு தானா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பாசி வளர்ந்துருக்கு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஜோடியாக நடந்து போகிற நத்தைகளை தான் பார்க்குறோம். இதில் ஒரு நத்தைக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. சந்தோஷம் தாங்க முடியாமல் டான்ஸ் பண்ணிக்கிட்டே போகுது. எவ்வளவோ டான்ஸ் பார்த்துருப்போம், ஆனால் நத்தை டான்ஸு கொஞ்சம் புதுசு தான். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் எதிர்நீச்சல் போட்டு மேலே நீந்தி போகிறதுக்கு முயற்சி பண்ணுற மீன்களை தான் பார்க்குறோம். இத்தனை இக்கட்டிலையும் போராடி மேலே வரதுக்கு முயற்சி பண்ணுது பாருங்க. அடுத்ததான் இந்த வீடியோவில் பார்க்குற நத்தை முடியாததையும் முடிச்சு காட்டுற குணம் கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும். எட்ட முடியாத தூரத்தை எப்படி எட்டி பிடிக்குது பாருங்க. தொட வேண்டிய இடம் தூரத்தில் இருந்ததுக்கு அப்புறமும் எட்டி பிடிச்சு சாதிச்சிருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.